அம்மா அப்பாட்டெல்லாம் பலமாக இருக்குது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, ஃப்ரெஷ்ஷாக காலைல குளிச்சுட்டு சும்மா விபரீட்டேன், அது நீட்டாக எடுத்துக்கிறேன். நீட்டாக எடுத்துக்கிறேன், நல்லா தான் இருக்குது, நல்ல மங்களகரமாக. நான் தான் தூங்கி வந்து முடிஞ்சு கூட கழுவாமல் இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து விழுப்புரத்துலேருந்து வாங்கி வந்தோம் இல்லையா, கிர்னி பழம் பாருங்க. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாதியாக இருக்கு இந்த பழத்தில் வந்து. ஏன் பாதியாக இருக்கு சொல்லி பார்த்தேன். நேற்று நாங்கள் நைட்டே சொல்லிட்டோம் ஜஸ்டி கிட்ட, இந்த மாதிரி நாங்கள் நாளைக்கு கிட்னி பழம் ஜூஸ் தான் போட்டு குடிக்க போகிறோம் அப்படின்ட்டு. அவன் இருக்க மாட்டா, அவன் நான் ஸ்கூல் போயிடுவாள், அவன் நான் வந்து இருக்க மாட்டான்ல, அதனால் பாதியஞ்சு இப்பயே போட்டு குடிச்சிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டு குடிச்சிட்டான். ஸோ அதோட பாதி விதையும் வந்து விதை போடுறான் கொஞ்சம் காய வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதையும் எடுத்து வச்சுருக்கேன். நாங்கள் இதில் இருக்க விதையை தான் எடுக்க வேறு. நான் மனாலும் சும்மா உட்காந்துட்டு கம்னு இல்லாமல் போட்டு குடப்பிட்டு காந்துட்டேன். இந்த விதையெல்லாம் வந்து எடுத்து தூரம் பண்ணிவிட்டு என் சுற்றி இருக்க அந்த சதையை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி சேர்ந்த பாருங்க, அதுவும் ரெடியாக திறந்து வச்சுருக்கேன். மிக்ஸி சேரில் போட்டு அரைச்சி ஜூஸ் தான் நீ போட போகிறோம். நீ ஜூஸ் தான் குடிக்க போகிறோமே, சுற்றி வலிச்சு மூக்க தரோம்ப்பா. நாங்கள் இன்றைக்கி கிட்னி பழம் ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட போகிறோமே. வாங்க ஃபஸ்ட் இந்த விதையெல்லாம் இதுக்கு வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த விதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம சாம்பை கொஞ்சம் போட்டு தூவிட்டு, இந்த குழ குழப்பு இருக்குது இல்லையா, சாம்பை போட்டு தூவி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோம். நல்லா சித்திரை மாதத்து வெயிலில் போட்டலாம், அப்போ தான் இந்த செம்மருக்குலாம் சரியாக இருக்கும், காய் காய்க்குதான்னு பார்க்கலாம் என்ன. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜூஸ் வந்து கிட்னி பழம் ஜூஸ் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கிட்னி பழம்லாம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி வந்து வீட்டில் ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ ஜூஸ் கிட்னி பழம் ஜூஸ் எப்படி போகிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்ப்பா. சன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து விதையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். என்ன வேலையை காண்டி வச்சு குடப்பி விட்டுட்டு இருக்கிற நீ, அது வருது நிறையா தண்ணி சுரக்குது. தண்ணி சுரக்காது, அது வந்துடும். நீட் ஷேப்பில் வரத்தான் நல்லா இருக்குமா, இந்த வட்டமான ஷேப்பில் வரத்தான் இப்படி தான் வருமே, நல்லா தான் இருக்கு. அதுதான் இந்த கப்பு விதையை வேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு கப்பு போட்டுக்கலாம். எது சதெல்லாம் வந்து வரோம் தானே? இல்லைம்மா, அது வந்து இந்த பூசணிக்காயில் குடல் சொல்லுவாங்கல்ல, குடல் குடல், ஆமாம் அதுமாரி அது அது. சரி, சுத்தம் பண்ணி வந்து இந்த கப்பு வந்து எட்டு எடுத்து வச்சிடலாம் விதையை வந்து. அதுக்கு அதுக்கப்புறம் இந்த மிக்ஸி கிணத்துல நம்ம இதில் வந்து சதையை சதப்பத்தை மட்டும் நல்லா எடுத்து இதில் போட்டுக்கலாம், போட்டு அரைக்கணும் பாங்க. அதுக்கும் இந்த கரண்டி தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். எல்லாத்தையும் கரண்டி தான். கத்தி யூஸ் பண்ணலாம். நான் ஒரு கத்தி வச்சுருந்தேன் பாப்பா, அது காணவில்லை பாப்பா, காணவில்லை. ஆமாம் நீத்திரி சனியா என்ன செஞ்சிடா வேலை பார்த்துங்கிற. ஆஹா, என்ன பூரா குறைஞ்சிட்டு இருக்கிற பழகுது, இன்னும் குடையணும், இன்னும் குடையணுமா? ஆமாம், இது வந்து நீட் நீட் ஷேப்பில் அரிஞ்சிருந்தா போ, நல்லா போகிறதுக்கு ஹெல்ப்பாக இருந்துருக்கும் சனியா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, எந்த அளவுக்கு வந்து சுரண்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. கிட்னி பழம் வாசனே ஒரு வாசனை தான்ப்பா, இது வெள்ளரி பழம் வாசனை, இது வெள்ளரி பழம் வாசனை அதே மாதிரி இருக்கேன். நான் வந்து ஸ்டார்டிங்லாம் மட்டும் கேட்டேன் பச்சையாக சாப்பிட்லாமா சொல்லிட்டு, சாப்பிட்லாம் பட் அதை விட ஜூஸ் போட்டு குடிச்சா அவர் இன்னும் உடம்புக்கு நல்லது சூப்பராகவும் இருக்கும் சொல்லி சொன்னாங்க. அதனால தான் அதையும் ஜூஸ் போட்டு நானும் ஜாயிட்டு கொஞ்சம் அப்படியே விட்டு போட்டு ஜாயிட்டு வாங்கி குடிச்சேன். இது வந்து நாங்கள் ரெண்டு பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் குடிக்க போகிறோமே, நானும் அம்மா மட்டுமே. ஆமாம், அதுக்குதான் மின்னெச்சரிக்கை அவள் பண்ணிட்டு போயிட்டா. ஆமாம், பாதி எரிஞ்சு அவள் வேலையை தீர்த்துட்டு போயிட்டேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இது போயிட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பால் ஊற்றி தானே செய்ய போகிறோமா? பால் ஊற்றி அரைச்சிக்கலாம், பால் வேணாம்னா அப்படியே மிக்சியில் அரைச்சிக்கணும், அப்படியே ஐஸ்கிரீம் போட வேண்டியதான். அப்படியா? சரி வாங்க, நம்ம பால் ஊற்றி அரைச்சிக்கலாம், பால் இருக்குல்ல, அப்புறம் நான் பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். சரிம்மா, சரி போயிட்டு அரைச்சிட்டு வந்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா நான் அரைச்சிட்டிங்களா ஜூஸை? கொஞ்சமாக ரெண்டு சுற்றி சுற்றியான சக்கரை போட கொஞ்சம் வந்துருக்கீங்களா, கொஞ்சமாக ரெண்டு சீனி போட்டுக்கலாம். போதுமா? போதுமா, கனமா தேவை, இனிப்பு அதிகமாக இருக்கும். கனமா தேவை இல்லை, இனிப்பு கனமாக இருக்கும். சரி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ம், இதை போட்டு நல்ல ஒரே ஒரு சுட்டு மட்டும் சுற்றி எடுத்துருந்தோம். பால் வேணாமா? பால் வேணாம்டா, நம்ம ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். சரி, பால் இருக்குது பட் நம்ம ஆட்டுக்குட்டிக்கு தேவைப்படும். சன்னா என்ன பண்ணுறேன்? ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்கிரீம் எடுத்துருந்துருக்கேன் பாருங்க, கட்டியா வந்து அரைச்சிக்கிட்டோம். இது வந்து எதுவுமே சேர்க்கல, பால் சேர்த்தீங்களா? கொஞ்சமா சேர்த்தேன், கொஞ்சமா பால் வந்து சேர்த்துருக்காங்க. அது மத்தபடி பாத்தீங்கன்னா ரொம்ப கட்டியா இருக்கு. இப்போ வந்து நம்ம ஐஸ்கிரீம் போட்டு குடிக்கிற வேலைதான்,
ஃபஸ்ட்டு நான் குடிச்சு பார்த்து டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மா சொல்லுவாங்க. அவங்க கிளாஸ் எனக்கு எனக்கு ஐஸ்க்கு போய் பிடிக்காது மஜ்ஜில்லுன்னு. ஆ ஆமாம் ரெண்டு கிளாஸ் நேரமாகுது. இது ஒரு கிளாஸ் அதிகமாகிற மாதிரி தெரியுது. நிறுத்து குடிங்க. ம் ஃபஸ்ட் நீங்கள் குடிச்சு பாரு. ஃபஸ்ட் நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி சொல்லி சொல்லுங்கள். வாங்க ஃபஸ்ட்டு நான் தான் டேஸ்ட் பார்க்கணுமா? சரி நானே குடிச்சு பார்க்கணும். எல்லாத்தையும் டேஸ்ட் பார்க்கணும்ல முந்திரி கொட்டை மாதிரி. ஏன் முந்திரி கொட்டைன்னு சொல்லணும்னு பார்த்தியா? அந்த சுலைக்கு முன்னே வரத்து எது வருது அந்த முந்திரி கொட்டை தானே வருது. அதனால தான் முந்திரி கொட்டை எல்லாம் இது சொல்லுவாங்க. சரி குடிச்சு குடிச்சு பார்க்கலாம். சூப்பராக மச்சில்லுன்னு ஐஸ் மாரி சூப்பராக. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களுக்கு இனி பண்ண கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து முடிச்சாச்சு. ஜூஸ் குடிச்சு பார்த்துடலாம். ஆ குடிச்சு பார்க்குறேன். அதான் நீங்கள் சொல்லிட்டீங்களே. நான் சரிண்ணா நீ டேஸ்ட் பாரு. சூப்பராக இருக்குப்பா. சூப்பராக தான் முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிராமத்து பொண்ணு சாரணி யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். இப்போ வந்து போயிட்டு வரோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல வந்து மீட் பண்ணலாம். டட பாய் டட பாய்.